மக்களுக்கு அளித்த பெரும்பாலான வாக்குறுதிகளை நிறைவேற்றியிருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் காணொலி மூலம் முதலமைச்சர் மக்கள் அளித்த வாக்கினால் தான் முதலமைச்சராக பொறுப்பு வகிப்பதாகவும் மக்களுக்கு நன்மைகளை செய்வோம் என்று நம்பி வாக்களித்திருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் அரசின் மீது மக்கள் வைத்துள்ள நம்பிக்கையை இம்மியளவும் பிசகாமல் காப்பாற்றிக் கொண்டிருப்பதாக தம்மால் உறுதியாக சொல்ல முடியும் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டார் இதன் தொடர்ச்சியாக பல்வேறு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளதையும் கூட்டுறவு கடன் தொகை தள்ளுபடி பெட்ரோல் விலை மூன்று ரூபாய் குறைப்பு என அரசு நிறைவேற்றியுள்ள திட்டங்களை முதலமைச்சர் பட்டியலிட்டார் இந்தியாவிலேயே முன்மாதிரி திட்டமான மக்களை தேடி மருத்துவம் என்ற திட்டம் தொடக்கம் என கடந்த நான்கு மாதங்களில் தமிழக அரசு நிறைவேற்றியுள்ள பல்வேறு திட்டங்களை முதலமைச்சர் பட்டியலிட்டார் இதனிடையே இந்திய குடிமைப் பணிகளுக்கு தமிழ்நாட்டிலிருந்து தேர்வாகியுள்ளவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பாராட்டு தெரிவித்துள்ளார் அரசு நிர்வாகத்தின் முதுகெலும்பாக விளங்கும் இந்திய குடிமைப் பணிகளுக்கு தமிழ்நாட்டிலிருந்து தேர்வாகியுள்ள அனைவருக்கும் தமது பாராட்டுக்களை தெரிவித்துள்ள முதலமைச்சர் அவர்கள் சிறப்பாக பணியாற்றிட வாழ்த்துவதாகவும் தேர்ச்சி பெறாதவர்கள் துவள வேண்டாம் என்றும் முயற்சி திருவனையாக்கும் என்றும் நம்பி உழையுங்கள் என்றும் கூறியுள்ளார் கோவையைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி ரஞ்சித் தேர்வு பெற்றதில் தமக்கு மகிழ்ச்சி என்றும் வரும் ஆண்டுகளில் தமிழ்நாட்டிலிருந்து தேர்வாகுவோர் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிக்க வேண்டும் என்றும் அதற்குண்டான ஆதரவையும் உரிய பயிற்சியினையும் தமிழக அரசு வழங்கும் என்ற உறுதியை தாம் அளிப்பதாகவும் முதலமைச்சர் வெளியிட்டுள்ள செய்தியில் அவர் குறிப்பிட்டுள்ளார்